எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான லைவ் அப்டேட்ல நடந்த ஒரு விஷயம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிரதீப் வந்து ஐஷுவை லவ் பண்ணுறாரு, என்னை காதலிக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் ஐஷு வந்து நினச்சிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப தான் அழகு அப்படிங்கிற மாதிரி நினைப்பு தான் பொழுப்பை கெடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐஷு அண்ட் நிக்சன் இதுவே வந்து பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு. இதில் பிரதீப் வேறு உனக்கு கேட்குதா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீலு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஷு அண்ட் பிரதீப் வந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிரதீப் சொல்கிறாரு, நார்மலாக ஒரு விஷயம் வந்து பேசுகிறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த வீட்டில் என்னமா பார்க்குறது, ஸோ நான் வீட்டில் டிவி இருந்தாலும் ஏதாவது பார்த்துட்ருப்பேன், கலர்ஃபுல்லாக இருக்கும், இங்கே பெண்கள் இருக்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு பார்த்தா ஒரு ஆசை இருக்கும், ஸோ அதனால் எனக்கு வந்து ஜோவிகா பார்க்கும் பொழுது அவகிட்ட வந்து பேசணும், இல்லை அவள் வந்து ட்ரெஸ் அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு தோணும். நீயும் வந்து பிளாக் ட்ரெஸ்ஸில் வந்து சூப்பராக இருந்த பார்க்குறதுக்கு, ஸோ அதெல்லாம் ஒரு ஜோன் மச்சான். இப்போது நான் வந்து உங்ககிட்ட வந்து ஆடுறேன் அப்படிங்கிறப்ப நீ வந்து என்னை பார்த்து தள்ளி போகிற, ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி நீ என்னை அவாய்ட் பண்ணுற போல், அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து பேசுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஒரு பறக்கும் முத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, ஸோ அது கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவரால் கணிக்க முடியல. ஸோ அதனால் நான் அதை சொன்னேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வந்து உன் மேலே வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இப்போது ஒரு பையனா ஒரு பொண்ணை எப்படி பார்ப்பான், ஒரு பொண்ணுனா ஒரு பையன் எப்படி பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பண்ணிகிட்ருக்கார். அதை வந்து ஐஷு எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, என்னை வந்து வர்ணிக்கிறான், அவன் பிளாக் ட்ரெஸ் நல்லா இருக்கேன், ஸோ என் மேலே ஆசை இருக்குது, அவனுக்கு என்னை லவ் பண்ணுறான், என் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு பேசிக்காக எல்லார் மேலேயும் வந்து அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும், யாராவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு இது இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், பேசணும் இல்லை அந்த மாதிரி பழகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதை தான் நான் காட்டுறேன், வெளியே எங்கேயுமே நான் டிவி கிவி எதுவுமே இல்லை இங்கே. ஸோ அப்படி இருக்கும்போது வெளியே நேரத்தில் நிகழ்வுகளும் நமக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி தோணுதுப்பா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்கிறாருங்க. ஒரு பையன் அதாவது கெட்டவன் கிடையாது, கெட்ட புத்தி கிடையாது, எல்லாத்தையும் பார்த்து லவ் பண்ணுறேன் அப்படி கிடையாது அவர் மீன் பண்ணது. அவர் என்ன மீன் பண்ணார்னா, இந்த மாதிரி பெண்களை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து அவங்களுடைய ட்ரெஸ் பார்க்கணும், அவங்க எப்படி இருக்காங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கணும், அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஃபீல், ஏன்னா இந்த வேறு எங்கேயும் இல்லை மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அது ஐஷு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாஞ்சாமி அப்படின்னு போட்டுட்டு அங்கேருந்து மாயா கிட்டே போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிக்சன் வந்து பேசினியான்னு கேள்விக்கு மாயா கேட்குறாங்க. மாயா வந்து ஓகே நான் பேசிட்டேன், பட் அவன் வந்து அதை மீறி போகமாட்டேன்ட்டான், இந்த கண்டென்ட் வேணான்ட்டான் அப்படி சொல்லிட்டானா, சரி ஓகே அப்படின்னோடே இப்போ எனக்கு புதுசாக ஒன்று இருக்குது அப்படின்றாங்க. என்ன இது அப்படின்னோடனே, கேஸ் நம்பர் 2 அப்படின்னோடனே பிரதீப்பா, ஆமாம், ஸோ பிரதீப் என்ன பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது பிரதீப் வந்து என்னை வந்து பிளாக் ட்ரெஸ் நல்லா இருக்கேன்ட்டான், ஸோ அது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன மீனிங்கில் சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என்ன வந்து அவன் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, என்ன வந்து லவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அடி போடுறான் பிரதீப் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களே ஒரு பிம்பத்தை வந்து மாயா கிட்டே சொல்கிறாங்க. இப்படி சொன்னால் மாயா சும்மா விடுவாங்களா? மாயாவுடைய பிளான் என்ன அப்படின்னா, நிக்சன்கிட்டேயும் வந்து இவங்க போயிடணும், சரியா? அதுக்காக வந்து இவங்களை கண்ணு கன்வின்ஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது மாயா அப்படின்ற மாதிரி ஐஷு கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ராக் நீ யோசி, கமல் சார் ஹின் பண்ணிட்டார் அப்படிலாம் வந்து யோசிக்காத, உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது, நீங்கள் வந்து வெளியே போய் வேறு கண்டென்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து கன்யூ பண்ணுங்கள், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்ற மாதிரி மாயா வந்து சொல்கிறாங்க. பிரதீப் சைட்லேயும் வந்து சரி அவனையும் நீ ஒன்று அவனை பண்ணு இல்லை இவனை பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இப்போது இவங்க சொன்ன மாதிரி மாயா கேம் ஆடுற மாதிரியே இவங்க வந்து நிக்சன்கிட்ட இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு வைங்களேன், இல்லை நிக்சன்கிட்ட விழுறாங்கன்னா நிக்சனோட கேம் காலி. இதே இது இந்த ஐஷு வந்து பார்த்திங்கன்னா நிக்சன்ட்ட பேசுகிற மாதிரி பிரதீப் கிட்ட வந்து பேசுதுன்னு வைங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன் பிரதீப்புக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, அது வந்து பிரதீப் வந்து வரவிட மாட்டார் அப்படிங்கிற எனக்கு தோணுது. ஏன்னா அது வேறு ஜோன் ஆக்சுவலாக, எனக்கு உன்னை பிடிக்கும், நான் உன்னை அட்ராக்டாக இருக்கேன் அப்படிங்கிறது வேறு, பட் நீ ஒரு இது விஷயம் எனக்கு கொடுக்குற அப்படின்னா அதை நான் வாங்கிட்டு நான் லவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் அவன் மேலே விழுறேன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது வந்து அவருக்கு ஒரு கேம் வந்து பின்னடைவாக இருக்கும். ஸோ மாயா இஸ் கிளவர்லி மூவிங் த காயின்ஸ், கரெக்டாக வந்து நிக்சனை இது பண்ணி இந்த மாதிரி அதை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி இங்கே கொடுக்குறதும், அது இல்லைனாலும் இதை நீ வந்து ட்ரை பண்ணு பிரதீப் கிட்ட அப்படின்னோடனே நான் ஏதாவது பேசிக்கிறேன் என்னை விடுங்க, நான் எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு கேரக்டர் போயிடும் அந்த மாதிரி ஆடினேன்னா, ஸோ நான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்தது. ஆனால் அதுக்காக பிரதீப் வந்து உன்னை காதலிக்கிறான்னு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப ஓவருமா? குட் பை.